முதல் சில நிமிட நேரம் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த சாத்தானுனால பிசாசனுடைய போராட்டம், சிந்தனை போராட்டம், மாம்ச போராட்டம், பலவிதமான சிந்தனை வந்து தாக்கும். நீங்க ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஆண்டவரை துதித்த பாடி அந்த கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அப்புறம் நேரம் போறதே தெரியாது. ஆண்டவரே சொல்லுவார், இதுக்கு ஜெபம்னு, இதுக்கு ஜெபம்னு, இதுக்கு ஜெபம்னு. இங்க கொடுக்கிற ஜெப குறிப்பெல்லாம் உங்களுடைய ஆவியில பதிந்துரும். உங்களுடைய இங்க குறித்து ஜெபம் பண்றாங்கல்ல, லைட்னிங் பிரேயர்லாம் வேக வேகமா ஜெபிச்சீங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய ஆவியில அது பதியப்பட்டு விடும். நீங்க தனியா ஜெபிக்கும் போது அதையெல்லாம் ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார், நிதானமா ஜெபிக்க வைப்பார். இதுக்கு ஜெபி, இதுக்கு ஜெபி, வாலிபர்களுக்கு ஜெபி, விதவைகளுக்கு ஜெபம்னு, வயதானவங்களுக்கு ஜெபம்னு அப்படியே ஆண்டவர் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப நேரம் போறதே தெரியாது. அந்த ஜெபத்தை நடத்துகிறவர் ஆவியானவர், உங்களை ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர், உங்களுக்கு ஜெபிக்க பலன் கொடுக்கிறவர் ஆவியானவர், உங்களை அவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதன் பிறகு ஜெபம். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்னது, உங்க மேல ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். இந்த நாள்ல இருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாற போகிறது. 10 நிமிடம் ஜெபிக்க முடியாதவர்கள் மணிக்கணக்கா ஜெபிக்க போறீங்க, இரவெல்லாம் நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு ஊற்ற போகிறார். அதுக்குதான் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இங்க ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, இதன் பிறகு உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஆவியானவர் மாற்ற போகிறார்.